காக சங்கர் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாட்டு மக்கள் அனைவரின் பங்களிப்புடன் கொரோனா பெருந்தொற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருகிறது இந்தியா மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றிக் கொள்வதற்கு கொரோனா பெருந்தொற்று காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நாடாளுமன்ற மழைக்கால கூடும் தேதி விரைவில் முடிவு செய்யப்படும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை கண்டறிய உதவும் பல்ஸ் ஆக்டிமீட்டர் கருவிகளை அதிக அளவில் பயன்படுத்த முதலமைச்சர் உத்தரவு அமைச்சர் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் இன்று தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு மதுரையில் மேலும் இரு நாட்களுக்கு ஊரடங்கு நீட்டிப்பு தமிழகத்தில் ஏழு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு பிற மாவட்டங்களில் இதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தகவல் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாட்டு மக்கள் அனைவரின் பங்களிப்புடன் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக இந்தியா தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் கொரோனா பெருந்தொற்றை இந்தியா எவ்வாறு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருகிறது என்பதை உலகம் கண்கூடாக பார்த்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஹரியானா மாநிலம் கதார்பூரில் மத்திய ரிசர்வ் காவல்படை அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் மத்திய ஆயுத காவல்படைகளின் மாபெரும் மரக்கன்று நடும் விழாவில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான இந்தியாவின் நடவடிக்கைகளை ஒட்டுமொத்த உலகமும் பாராட்டுவதாக குறிப்பிட்டார் நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதில் பாதுகாப்பு படைகளின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டிய அவர் முன்களப் பணியாளர்களாக நின்று செயலாற்றும் பாதுகாப்பு படையினரை வணங்குவதாக குறிப்பிட்டார் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் உயிரிழந்த பாதுகாப்பு படையினருக்கு தமது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார் பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது என்றும் அவர்களது தியாகம் வீண் போகாது என்றும் அவர் கூறினார் மக்கள் தொகை மிகுந்த நாடான இந்தியா கொரோனா தொற்றை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என சந்தேகம் எழுந்த நிலையில் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளைக் கண்டு ஒட்டுமொத்த உலகமும் வியந்து நிற்பதாக தெரிவித்தார் ஆயுத காவல் படையினரின் மரக்கன்று நடும் முயற்சியை பாராட்டிய உள்துறை அமைச்சர் தற்போது நடப்படும் மரக்கன்றுகளை பாதுகாப்புப் படையினர் ஓய்வு பெறும் வரை பராமரிப்பார்கள் என்று குறிப்பிட்டார் நீண்ட ஆயுட்காலம் கொண்ட மரக்கன்றுகள் தான் தற்போது பெரும் அளவிற்கு நடப்படுவதால் இவை வருங்கால சந்ததியினருக்கு பயன் தருவதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் இன்று ஒரே நாளில் நாடு முழுவதும் உள்ள மத்திய ஆயுத காவல்படை வளாகங்களில் சுமார் பத்து லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டது நமது வாழ்க்கை நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வதற்கு கொரோனா பெருந்தொற்று காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் அவர் தமது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த சில மாதங்களாக நாம் பின்பற்றி வரும் வாழ்க்கை முறைகளை ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் மதிப்பீடு செய்து தக்க பாடத்தை கற்றுக்கொள்வதுடன் இதுபோன்ற நிச்சயமற்ற சூழல்களை எதிர்கொள்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் கொரோனா பெருந்தொற்றை ஒரு பேரிடராக மட்டும் கருதாமல் தமது வாழ்க்கை முறையை சீரமைப்பதற்கான வாய்ப்பாகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் வாழ்க்கை முறைகளை அனைத்து வகைகளையும் மதிப்பீடு செய்வது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இருநூறு கோடி ரூபாய் வரையிலான அரசு கொள்முதலில் இனி உலகளாவிய டெண்டர்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது நிதி மற்றும் வர்த்தக அமைச்சகங்களால் செயல்படுத்தப்படும் சுயசார்பு இந்தியா திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்தார் அப்போது மத்திய அமைச்சரவை செயலாக்கத்தின் முன் அனுமதியின்றி இருநூறு கோடி ரூபாய் வரையிலான அரசு கொள்முதலில் உலகளாவிய டெண்டர்களை அனுமதிப்பதில்லை என முடிவு செய்யப்பட்டது ரயில்வே சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மத்திய பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளின் திட்டப்பணிகளை ஒப்பந்ததாரர்களை நிறைவேற்றி முடிப்பதற்கான காலவரையறை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய எதிர்பாராத சூழலில் மாநில அரசுகளின் வேண்டுகோளை ஏற்று இரண்டாயிரத்து இருபது இருபத்தோராம் ஆண்டு காலகட்டத்தில் மாநில அரசுகளின் கடன் வாங்கும் அளவை மூன்று சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் இதன் மூலம் மாநில அரசுகளுக்கு கூடுதலாக நான்கு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட வர்த்தக நிறுவனங்களுக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பிணை இல்லாத கடன் வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது இது தவிர குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக மத்திய பெருநிறுவனங்கள் துறை ஒரு சிறப்பு திவால் மறுதீர்வு நடைமுறை ஒன்றை உருவாக்கி வருவதாகவும் இது விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடர் கூடும் தேதி விரைவில் முடிவு செய்யப்படும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று பரவத் தொடங்கிய நிலையில் நாடு தழுவிய ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதியுடன் முன்கூட்டியே முடிக்கப்பட்டது இந்நிலையில் மழைக்கால கூட்டத்தொடர் குறித்து பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்துள்ள நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகல்லாத் ஜோஷி இதற்கான தேதி வெகு விரைவில் முடிவு செய்யப்படும் என்றார் மழைக்கால கூட்டத் தொடரை நடத்த செப்டம்பர் மாதம் வரை அவகாசம் உள்ள போதிலும் பல நேரங்களில் ஆகஸ்ட் இறுதியில் கூட்டத்தொடர் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலை அளிக்கத்தக்கது என்றும் இதுகுறித்து பொறுத்திருந்து பார்க்கப்படும் என்றும் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் கொரோனா பரவல் காரணமாக அனைத்து கட்சியின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலே நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முன்கூட்டியே முடிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்த கூட்டத் போது மக்களவையில் பதினைந்து மசோதாக்களும் மாநிலங்களவையில் பதிமூன்று மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே கொரோனா பரவலால் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியிருப்பதால் மழைக்கால கூட்டத் தொடரை நாடாளுமன்ற மைய மண்டபம் அல்லது ஜி எம் சி பாலயோகி அரங்கம் ஆகியவற்றில் நடத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது புலிகள் கணக்கெடுப்பில் இந்தியா கிண்ண சாதனை படைத்திருப்பதன் மூலம் புலிகள் வாழ்வதற்கு இந்தியா பாதுகாப்பான நாடு என்பது நிரூபணமாகியுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டில் இந்தியாவில் எடுக்கப்பட்ட புலிகள் கணக்கெடுப்பில் புதிய கிண்ண சாதனை படைக்கப்பட்டுள்ளது கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் இந்த துல்லியமான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதன் மூலம் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இந்த கணக்கெடுப்பின் போது புலிகளின் நடமாட்டம் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு புலிகள் கணக்கெடப்பட்டிருப்பதாகவும் இது உலகில் உள்ள புலிகளின் எண்ணிக்கையில் எழுபத்து ஐந்து சதவீதமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நூற்று நாற்பத்தோர் இடங்களில் இருபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு கேமராக்கள் கணக்கெடுப்பிற்காக பயன்படுத்தப்பட்டது என்றும் மொத்தம் மூன்று புள்ளி நான்கு எட்டு கோடி புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்தின வனவிலங்கு நிறுவனமும் தேசிய புலிகள் காப்பக அமைப்பும் இணைந்து இந்த கணக்கெடுப்பை நடத்தியுள்ளது என்றும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆயிரத்து நானூற்று பதினொன்றாக இருந்த புலிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினெட்டில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் is nearly 70% of the world's tiger population and we have laid the largest camera traps no country has done so much exhaustive survey and counting and camera traps used for this purpose and that camera trap number has been put in the guinness book of world record ஐ காங்கிரஜூலேட் நேஷ்னல் டைகர் அத்தாரிட்டி அண்ட் அதர் கன்சர்ன் ஹூ வேர் எங்கேஜ் இன் தௌசண்ட்ஸ் இன் திஸ் கவுண்டிங் ஆஃப் டைகர்ஸ் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைவோர் விகிதம் மேம்பட்டு வருவதை அடுத்து விமான பயணிகள் சமர்ப்பிக்க வேண்டிய சுய உறுதி ஆவணத்தை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது இது குறித்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சக உயர் அதிகாரி பிடிஐக்கு அளித்த பேட்டியில் கொரோனா பரிசோதனையில் தொற்று உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் சம்பந்தப்பட்ட பயணி பயணத்திற்கு முந்தைய மூன்று வாரங்களில் தமக்கு நோய் தொற்று எதுவும் இல்லை என உறுதியளித்தாலே அவரை பயணம் செய்ய அனுமதிக்கலாம் என தெரிவித்துள்ளார் தற்போது நடைமுறையில் உள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பயண தேதிக்கு இரண்டு மாதங்கள் முன்பு வரை நோய் தொற்று உறுதி செய்யப்படவில்லை என சுய சான்றிதழ் அளிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் தற்போது ஏராளமானோர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்து வரும் நிலையில் தாங்கள் விமானப் பயணம் செய்ய ஏதுவாக நடைமுறைகளில் மாற்றம் செய்ய வேண்டும் என விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த அதிகாரி கூறியுள்ளார் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியதற்கான சான்றிதழ் அல்லது மூன்று வாரகால கால அளவுகோல் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதுமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் சோப்பூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலை பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அங்குள்ள ரெப்பான் என்ற இடத்திலிருந்த துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஜம்முவையொட்டிய சர்வதேச எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூரைச் சேர்ந்த அவரிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பஞ்சாப் காவல்துறையினர் தெரிவித்தனர் ஜம்மு மாவட்டத்திற்கு உட்பட்ட சம்பா எனும் எல்லைப் பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த இவரிடமிருந்து ஒரு துப்பாக்கி ஒன்பது மில்லி மீட்டர் துப்பாக்கியில் பயன்படுத்தக்கூடியதான எண்பது தோட்டாக்கள் மற்றும் ரைபிள் துப்பாக்கியில் பயன்படுத்தக்கூடிய தோட்டாக்கள் மூன்று செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களை ஒட்டிய சுமார் மூவாயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள பாகிஸ்தான் எல்லைப் பகுதியை எல்லை பாதுகாப்புப் படையினர் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது அசாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பிரம்மபுத்திரா உள்ளிட்ட முக்கிய ஆறுகளில் அபாய கட்டத்திற்கு மேலாக தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது இதன் மூலம் இருபது மாவட்டங்களில் வசித்து வரும் எட்டரை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெள்ள நீரால் நாற்பத்தி ஆறாயிரம் ஹெக்டேர் விவசாய நிலங்களும் சேதமடைந்துள்ளன வீடுகளை இழந்த ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நிவாரண முகாம்களில் அவர்கள் தங்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தேமாஜி பார்பெட்டா ஆகிய இரு மாவட்டங்களும் மிக மோசமாக பாதிப்படைந்துள்ளன குவஹாத்தி அருகே ஏற்பட்ட நிலச்சரிவால் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சன் அவரது மகன் நடிகர் அபிஷேக் பச்சன் ஆகியோருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அவர்கள் சிகிச்சைக்காக மும்பை நானாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள நடிகர் அமிதாப் பச்சன் தமக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தமது குடும்ப உறுப்பினர்கள் ஊழியர்கள் ஆகியோருக்கும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கடந்த பத்து நாட்களாக தம்முடன் தொடர்பில் இருந்தவர்கள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்வதாகவும் அமிதாப் பச்சன் கேட்டுக் கொண்டுள்ளார் இதற்கிடையே அபிஷேக் பச்சன் மனைவியும் நடிகையுமான ஐஸ்வர்யா ராய் மற்றும் அவரது மகளுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் அறுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது இத்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை ஐந்து லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தோரு பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தற்போது இரண்டு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஒரே நாளில் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்கு பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பல்வேறு மாநிலங்களிலும் ஐநூற்று ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் அதேவேளையில் இந்நோய் தொற்றிலிருந்து ஐந்து லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து அறுநூற்று இருபது பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இரண்டு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இரண்டு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரத்து அறுநூறு பேர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்து நூற்று பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி எட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்து ஐந்தாயிரத்து தொன்னூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு தொள்ளாயிரத்து பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் முப்பத்து ஆறாயிரத்து இருநூற்று பதினாறு பேர் பாதிக்கப்பட்டு அறுநூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பதினான்காயிரத்து எழுநூற்று பதினாறு பேர் குணமடைந்துள்ளனர் தெலுங்கானாவில் முப்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று முப்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பதினான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் கேரளாவில் ஏழாயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் இதனிடையே கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அடுத்து பெங்களூரு நகரில் வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஒரு வார காலத்திற்கு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார் அடுத்த ஒரு மாதத்தில் கர்நாடகாவில் இத்தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை இருமடங்காக அதிகரிக்கக் கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா பரவலை தடுக்க வார இறுதி நாளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது மேலும் கொரோனா மாதிரிகள் பரிசோதனை எண்ணிக்கையை ஐம்பதாயிரமாக அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்ஸ் ஆக்சிமீட்டரை அதிக அளவில் பயன்பாட்டில் கொண்டுவர முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் குறையும் போது மூச்சுத் திணறல் ஏற்பட்டு நோயாளிகள் உயிரிழக்கும் வாய்ப்புள்ளதால் அதனை தவிர்க்கும் வகையில் ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவை கணக்கிட பிங்கர் பல்ஸ் ஆக்சிமீட்டர் என்ற கருவி பயன்படுத்தப்படுவதாக கூறியுள்ளார் இதையடுத்து நாற்பத்தி மூன்றாயிரம் பிங்கர்பல் சாக்சிமீட்டர் கருவிகள் கொள்முதல் செய்ய ஆணையிடப்பட்டு அதில் இருபத்தி மூன்றாயிரம் கருவிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மீதமுள்ள கருவிகள் ஓரிரு நாட்களில் பெறப்படும் என்றும் தேவையின் அடிப்படையில் இக்கருவிகள் கூடுதலாக கொள்முதல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா பரவலை தடுப்பதற்கான கட்டமைப்பு வசதிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே அழகிரி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்கான பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒப்பந்த புள்ளியை ரத்து செய்து அந்த நிதியை கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் குறிப்பாக கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவமனைகளில் தேவையான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அசுத்த காற்றை வெளியேற்றி தூய்மையான காற்றை சுவாசிக்கும் வகையிலான கருவி ஒன்றை சென்னை ஐஐடி நிபுணர்கள் உருவாக்கியுள்ளனர் இக்கருவி செல்லுலோஸ் காகிதத்தில் நைலான் அடிப்படையிலான பாலிமர் பூச்சி மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது இது காற்றில் உள்ள மைக்ரான் அளவிலான தூசி துகள்களை திறம்பட அகற்றுகிறது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் நிதி உதவியுடன் இக்கருவி தயாரிக்கப்பட்டுள்ளது சோதனையின் அடிப்படையில் இக்கருவி தற்போது பயன்பாட்டில் உள்ளது மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை அரங்குகள் காற்றை தூய்மைப்படுத்துதல் கவச வாகன எஞ்சின் விமானங்கள் ஆகியவற்றில் தூய்மையான காற்றுக்காக இக்கருவியை பயன்படுத்த முடியும் என்று கூறப்படுகிறது கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த இம்மாதத்தில் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் இன்று ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது சென்னையில் இன்று காலை முதல் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன சாலைகளில் தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு வாகனங்கள் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளது முழு ஊரடங்கு காரணமாக தியாகராய நகர் பாரிமுனை பழைய மாமல்லபுரம் சாலை உள்ளிட்ட பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன காவல்துறையினரின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே மதுரை மாவட்டத்தில் நகர்ப்புற பகுதிகளில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் மாநகராட்சிக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் பறவை பேரூராட்சி மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மற்றும் திருப்பரங்குன்றம் வட்டாரங்களுக்கு உட்பட்ட அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நாளை மறுநாள் நள்ளிரவு பனிரண்டு மணி வரை முழு ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது தற்போது நடைபெற்று வரும் தீவிர பணிகள் மூலமும் காய்ச்சல் முகாம்களின் எண்ணிக்கையை அதிகரித்து நோய் தொற்று உள்ளவர்களை கண்டறிந்து கட்டுப்படுத்தும் வகையில் மேலும் இரண்டு நாட்களுக்கு முழு ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளன வாகனப் போக்குவரத்து இல்லாததால் பெரம்பலூரில் உள்ள பிரதான பகுதிகள் அனைத்தும் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்தி பிரிவு வழங்கும் பொது அறிவு களஞ்சியம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு முப்பது மணிக்கு உலகம் இந்த வாரம் நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் செய்திகள் தொடர்கின்றன சென்னை பெருநகரில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் பிறப்பிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவை மீறுவோர் மீது காவல்துறையினர் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர் நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஆயிரத்து பதினான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் தொடர்புடைய பத்து இருசக்கர வாகனங்கள் இரண்டு ஆட்டோக்கள் என பனிரண்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்படைக்கு சொந்தமான ராஜ்கமல் என்ற கப்பல் மூலம் நடுக்கடலில் தவித்துக் கொண்டிருந்த ஆறு இலங்கை மீனவர்கள் மீட்கப்பட்டனர் பத்தாம் தேதியன்று கடற்படைக்கு சொந்தமான ராஜ்கமல் கப்பல் போர்ட் பிளேயர் அருகே கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தது அப்போது அந்த பகுதியில் மோசமான வானிலை காரணமாக இலங்கை மீனவர்கள் பயணித்த படகு ஒன்று நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்ததை கண்டுபிடித்தனர் உடனடியாக அந்த படகிலிருந்து இலங்கை மீனவர்கள் ஆறு பேரை கடற்படையினர் மீட்டனர் மீனவர்களின் படகு போர்ட் பிளேயருக்கு கொண்டு செல்லப்பட்டது சர்வதேச அளவில் கடந்த ஏழு மாதங்களுக்கு மேலாக பரவியுள்ள கொரோனா தொற்றால் இதுவரை ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்து லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் உயிரிழந்தனர் எழுபத்தைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனா் உலகிலேயே அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்தி மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினான்கு லட்சத்து தொன்னூறாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் பிரேசிலில் பதினெட்டு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று பனிரெண்டு பேர் பாதிக்கப்பட்டு எழுபத்தி ஓராயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பனிரெண்டு லட்சத்து பதிமூன்று ஆயிரத்து ஐநூற்று பனிரெண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து இருநூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் நான்கு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு பேர் அந்த நாட்டில் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் மூன்று லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு லட்சத்து பதினான்காயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயினில் மூன்று லட்சத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இத்தாலியில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கு குணமடைந்தோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்து ஒன்பதாக அதிகரித்திருக்கிறது பாகிஸ்தானில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு ஐந்தாயிரத்து நூற்று இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து நூற்று முப்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் வெளியிட்டதன் மூலம் அங்கு பயின்று வரும் இந்திய மாணவர்கள் கவலை அடைந்துள்ளனர் சர்வதேச அளவில் கொரோனா பரவியுள்ள நிலையில் நாடு திரும்புவதில் சிக்கல் கடன் செலுத்த முடியாத நிலை நோய் தொற்றால் ஏற்படும் அபாயம் கல்வி பாதிப்பு மீண்டும் அமெரிக்க கல்வி நிலையத்திற்கு திரும்ப முடியாத சூழல் ஆகியவை ஏற்படலாம் இவற்றை குறித்து ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்கள் பெரும் கவலை அடைந்துள்ளனர் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் ஆன்லைன் வாயிலாக கல்வி கற்றுக் கொடுக்கப்படுவதால் அங்கு வசிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அமெரிக்கா அண்மையில் உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையே அமெரிக்க அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து ஹார்ட்வேர் பல்கலைக்கழகம் மசாசூர் தொழில்நுட்பக் கழகம் ஜான்ஸ் ஹேப்ஹென்ஸ் பல்கலைக்கழகம் ஆகியவை வழக்கு தொடர்ந்துள்ளன இந்நிலையில் அமெரிக்காவின் இந்த முடிவு குறித்து இந்திய வெளியுறவு செயலாளர் ஹர்ஷ்வர்தன் சிம்லா அண்மையில் அமெரிக்க அதிகாரிகளுடன் விவாதித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முதன்முறையாக முகக்கவசம் அணிந்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலகத்திலேயே அமெரிக்காவில்தான் அதிக அளவில் கொரோனா தொற்று பரவியிருக்கிறது கொரோனா தொற்று பரவாமல் இருக்க முகக்கவசம் அணிவது சமூக இடைவெளியை கடைபிடிப்பது ஆகியவை உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எனினும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த நூறு நாட்களுக்கு மேலாக முகக்கவசம் எதுவும் அணியாமல் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தார் அமெரிக்காவில் கொரோனா தீவிரமாக பரவி வரும் நிலையில் அவர் முகக்கவசம் அணியாமல் பொது இடங்களில் தோன்றுவது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது இந்நிலையில் டொனால்ட் டிரம்ப் நேற்று வால்டர் ரேடில் உள்ள மருத்துவமனையில் காயமடைந்த ராணுவ வீரர்களை பார்க்கச் சென்றபோது முகக்கவசம் அணிந்து சென்றார் தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோவை ஈரோடு சேலம் தருமபுரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்து ஆறு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்து ஆறு டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது லட்சத்தீவு கடலோர கர்நாடகா தெற்கு மகாராஷ்டிரா மத்திய கிழக்கு வங்கக்கடல் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாட்டு மக்கள் அனைவரின் பங்களிப்புடன் கொரோனா பெருந்தொற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருகிறது இந்தியா மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றிக் கொள்வதற்கு கொரோனா பெருந்தொற்று காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கூடும் தேதி விரைவில் முடிவு செய்யப்படும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை கண்டறிய உதவும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் கருவிகளை அதிக அளவில் பயன்படுத்த முதலமைச்சர் உத்தரவு அமைச்சர் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் இன்று தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு மதுரையில் மேலும் இரு நாட்களுக்கு ஊரடங்கு நீட்டிப்பு தமிழகத்தில் ஏழு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு பிற மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தகவல் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்